அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குர்னூல் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்கும். ஸோ இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மந்த்ராலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். இந்த மந்த்ராலயம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரரோட ஜீவசமாதி. கிட்டத்தட்ட ராகவேந்திரர் அவர்கள் வந்து ஜீவசமாதியான வருடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1671. இப்போ நம்ம இருக்கக்கூடிய வருடம் 2023 இருக்கும். இவர் ஜீவசமாதியான வருடம் 1671 ஜீவசமாதியானார். அப்போது இந்த இவர் வந்து எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புவனகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு பிறந்தார். அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியர்பை சிதம்பரம். இந்த சிதம்பரத்துக்கு வரக்கூடிய மகான்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்புனா, ராகவேந்திரர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் தான் பிறந்தார். அதே மாதிரி வந்து மகாவதார் பாபாஜி, நீங்கள் வந்து மகாவதார் பாபாஜி வந்து கிட்டத்தட்ட நார்த் சைடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அது நார்த் சைடு கிடையாது. அவரும் வந்து நியர் கும்பகோணம் பக்கத்தில் தான், சிதம்பரம் பக்கத்தில் தான் அவரும் பிறந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடலூர் வள்ளலார் அவர்களும் வந்து ராமலிங்க சுவாமிகள், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அங்கே தான் பிறந்தார். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்களான மிகப்பெரிய அந்த இறைவனே வந்து இறங்கி இந்த உலகத்துக்கு வந்த மிகப்பெரிய மகான்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் இடத்துல தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ராகவேந்திர சுவாமிகள் வந்து நீங்கள் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தை எப்பயும் இந்த மாதிரி ஒரு மனிதனோட உடம்புல இறைவனே இறங்கி இந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக, இந்த மக்களுக்கு வந்து ஞானத்தை கொடுப்பதற்காக இங்கே இறங்கி வந்து அந்த எந்தெந்த உயிரை வந்து கரை சேர்க்கணுமோ, எந்தெந்த உயிரை வந்து கரை சேர்க்கணுமோ, அந்தந்த உயிரை எல்லாத்தையுமே வந்து கரை சேர்த்து அந்த முக்தி நிலை அடைய வைக்கிறதுக்கான ஒரு பாதையாக அவங்க வழிகாட்டுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே வந்து மந்த்ராலயமில் இருக்கோம். அப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு 16 கிலோமீட்டர் வந்து பஞ்சமுகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாமே வந்து கனெக்டடான பிளேஸ். அவர் வந்து அங்கே தியானம் பண்ண ஒரு பிளேஸ். யார்? ராகேந்திர சுவாமிகள் தியானம் பண்ண ஒரு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வரும்போது எனர்ஜி பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஜீவசமாதி அப்படின்றது. கோயிலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை தாண்டி இந்த ஜீவசமாதியெலாம் மிகப்பெரிய எனர்ஜி உண்டு. ஏன்னா ஜீவசமாதியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிக்கு மேலே தான் வந்து கட்டப்பட்டிருக்கும். அப்போ ஒரு ஒரு கோயிலுக்கும் கீழே ஜீவசமாதி நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பிளேஸு. இந்த மாதிரி நீங்கள் ஆந்திராவுக்கு வரீங்க, ராகவேந்திரரோட ஜீவசமாதிக்கு வரீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் போகும்போது வந்து மியூசியம் இருக்குது. ஸோ மியூசியத்தில் வந்து ஃபோன் அலோடு கிடையாது, நீங்கள் உள்ளே எடுக்க முடியாது. அதே மாதிரி உள்ளே போகும்போது ட்ரெஸ்ஸு வந்து ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலே வந்து ஷர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கழட்டிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே அந்த ஜீவசமாதி உள்ள பிளேஸ்க்கே நீங்கள் போக முடியும். இதுவே வந்து லேடிஸ் வரீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் டீசெண்டான ட்ரெஸ் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அபரிவிதமான ஆற்றல்களை உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது சும்மா நீங்கள் வந்து போகிறோம், ஏதோ பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் கண் மூடி ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour நீங்கள் உட்காந்தீங்கனாலே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். மனம் எந்த அளவுக்கு லயப்படுது அப்படின்றது தெரியும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்தாலும், 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்தாலும் உடனே வந்து மனம் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குலாம் நீங்கள் வந்து உட்காந்த உடனே உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு அமைதிக்குள்ளே போகுது அப்படின்றது புரியும். அதே மாதிரி பல விஷயங்கள் இங்கே உங்களுக்கு வந்து எண்ணங்கள் மூலமாக கொடுக்கும். இந்த இடத்துல வரும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சில பேர், நல்ல ஒரு ஆற்றலில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு ஜீவசமாதி வழிபாட்டில் இருக்கவங்க, நல்ல ஒரு இறை வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு ஒரு புது விஷயம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நடக்குது, இங்கே ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியப்படுத்துகிறாங்க, ரிவீல் ஆகுது இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து அமைதியான நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எண்ணங்களாக வரும். அப்போ அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் சொன்ன விஷயமும் நீங்கள் உங்களுக்கு எந்த மைண்டுக்கு வந்துச்சோ அந்த விஷயமும் சேம் கனெக்டடாக இருக்கும், சேம் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரீங்க அப்படின்னா ஒரு டைம் எடுத்துங்க. இங்கே வந்து உள்ளே உட்காந்து முழுவதுமாக அந்த உடம்பில் உங்களோட ஆற்றில் ஏறக்கூடிய அளவுக்கான ஒரு டைம் அதை எடுத்துங்க. வரோம் போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் அல்லது 30 மினிட்ஸாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன் மாற்றம் ஏற்படும்னு சொல்லிட்டுன்னா, சித்தர்களுக்கு மட்டும்தான் இந்த கர்ம வினைகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு. அதாவது கர்ம வினைகள் எடுக்கிறதுனா டோட்டல் எல்லாத்தையுமே எடுத்து விட மாட்டாங்க, கொஞ்சம் உங்களோட பக்குவப்படுத்தி உங்களை வழி நடத்துவாங்க. அப்போ இந்த கர்ம வினைகளை அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தர்கள் வந்து முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பிந்தை வினையை பிடித்து பிசைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வினையை அறுத்தெடுப்பாங்களா, பின்னாடி வரக்கூடிய வினையை பிடித்து பிசைவாங்களா, அவங்களுக்குலாம் இந்த வினை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ நீங்கள் அவங்கள வந்து சரணாகதி நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை என்பதே இருக்காது. அதே மாதிரி கர்ம வினைகள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.